ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கிட்னில கல் இப்போ நிறைய நிறைய பேருக்கு இருக்குது. அதனால நமக்கு அதிகப்படியான ஆபத்தான வழி ஏற்படுறதால ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இல்ல ஆபரேஷனே பண்ணாலும் இது கரையாது. அப்படி இருக்கிற கற்களை கூட கரைக்கிற ஒரு இயற்கையான ரெமடியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு தடவை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதுக்காக 4 வெண்டைக்காயை எடுத்துக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயை பயன்படுத்தலாம். இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுல தூசி அழுக்குகள் எதுவுமே இல்லாம தண்ணில போட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா தொடச்சி எடுத்துருங்க. முதல்ல ஒரு வெண்டைக்காயை எடுத்துக்கிட்டு அதுல இந்த மாதிரி நம்ம வீடியோல இப்ப கட் பண்றோம் இல்லையா, குறுக்கு வெட்டு மாதிரி இந்த மாதிரி கிராஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிருக்க எல்லா வெண்டைக்காயையுமே கட் பண்ணிக்கோங்க. இந்த வெண்டைக்காய்க்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்ச வெண்டைக்காயை பயன்படுத்த கூடாது. கடையில அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா வாங்கின வெண்டைக்காயை தான் பயன்படுத்தணும். இது வந்து மேல கட் பண்ண கூடாது நாம, ஏன்னா மேல கட் பண்ணிட்டா அந்த விதைகள் எல்லாம் கீழே விழுந்துரும். அதனால மேல கட் பண்ணாம கீழே மட்டும் கிராஸ கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெண்டைக்காயெல்லாம் நல்லா டிப் பண்ணிருங்க. இது வந்து பகல் நேரத்துல பண்ணக்கூடாது, நைட் நம்ம தூங்க போவோம் இல்லையா அந்த டயத்துல பண்ணுங்க. இந்த மாதிரி தண்ணில போட்டுட்டு பூச்சி எறும்பு உள்ள விழாம இருக்கிறதுக்கு ஒரு மூடிய வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நைட் முழுவதும் அப்படியே விட்டுருங்க. பாருங்க, இப்ப மறுநாள் காலையில நான் காமிக்கிறேன். இப்ப பாருங்க, ஒரு காயை எடுத்து காமிக்கும் போது அந்த தண்ணி பாருங்க அப்படியே ஜெல் மாதிரி வருது. நீங்க பாக்குறீங்களா, வெண்டைக்காயில அதிகமான அளவுக்கு மினரல்ஸ் மற்றும் நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம வெண்டைக்காயில மெக்னீசியம், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இதுல ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெண்டைக்காய் தண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த 4 காயை எடுத்து தனியா ஓரமா வச்சிடலாம். இந்த தண்ணி பாருங்க அப்படியே பாதி அளவுக்கு வந்திருக்கு. இந்த தண்ணி அப்படியே ஜெல் ஃபார்மட்ல இருக்கு இல்லைங்களா. எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம சரி பாதி அளவுக்கு தண்ணியை இதுல ஊத்திக்கணும். நம்ம காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா முகம் கை கால் கழுவிட்டு பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது, இந்த தண்ணி மட்டும் குடிக்கணும். இந்த மாதிரி 20 நாளைக்கு தினமும் காலையில குடிக்கணும். நைட்டு வெண்டைக்காயை ஊற வைக்கணும், மறுநாள் குடிக்கணும். அதே மாதிரி நைட்டு ஊற வைக்கணும், மறுநாள் குடிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து 20 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வெண்டைக்காயை தான் பயன்படுத்தணும். கட் பண்ணும் போது அதுல பூச்சி இருக்கா என்னன்னு பார்த்துட்டு பயன்படுத்துங்க. இந்த தண்ணிய தொடர்ந்து வெறும் பயத்துல 20 நாளைக்கு குடிக்கிறப்போ எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் சரி கரைச்சு வெளியில வந்துடும். என்னோட ஃப்ரெண்ட் இந்த ரெமடிய ட்ரை பண்ணிட்டு அவளுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. நல்லா ரிசல்ட் வந்த ரெமடியை தான் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். சோ இதை நீங்க 4-5 நாள் ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லாம தொடர்ந்து 20 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. இதுல எந்த ஒரு பெரிய வேலையும் கிடையாது, 2 நிமிஷத்துல முடிஞ்சிரும் இல்லைங்களா. வெண்டைக்காய் வாங்குறோம், கட் பண்றோம், தண்ணில ஊற வைக்கிறோம், காலையில குடிக்கிறோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி தொடர்ந்து 20 நாளுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. கிட்னில இன்ஃபெக்ஷன், கிட்னில கல் இருக்கிறவங்க, டேப்லெட் எடுத்தும் எனக்கு ரிசல்ட் கிடைக்கலங்கிறவங்க இந்த ரெமடிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்க இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென், டேக் கேர், பை பை.